வணக்கம் யுவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் கங்கை அமரன், இவர் டைரக்டர் கங்கை அமரன் சொல்றதை விட மியூசிக் டைரக்டர் கங்கை அமரன் தான் சொல்லணும். ஆனா இவர் படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் குறிப்பா நடிகர் ராமராஜனுக்கு மட்டும் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணாரு அப்படின்ற டீடைல்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 1987 ஒரு படம் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுல வந்து ராமராஜனுக்கு ஜோடியா நடிகை ரேகா நடிச்சிருப்பாங்க, சாந்தி பிரியா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து நல்ல வரவேற்பை பெறுது. இது வந்து ராமராஜனுக்கும் ரேகாவுக்குமே வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூவா இருக்கு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க எங்க ஊரு பாட்டுக்காரன். அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷமே ரெண்டு பேரும் சேர்றாங்க. 1988 ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் செண்பகமே செண்பகமே. அதுலயும் ரேகா நடிச்சிருப்பாங்க, கூட சில்க் ஸ்மிதா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் ஒரு படத்துல சேர்றாங்க. அந்த படம் வந்து செம்மையிட்டுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம்ன்ற அளவுக்கு அவ்வளோ இது வாங்குச்சு. அந்த பாட்டுங்களும் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க 1989 வெளியே வந்த கரகாட்டக்காரன். இந்த படம் பிக்கஸ்ட் ஹிட்டு. இதில் ராமராஜனுக்கு ஜோடியாக நடிகை கனகா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு படம் எடுக்கிறாங்க 1990. அந்த படம் தாங்க ஊரு விட்டு ஊரு வந்து. அதில் நடிகை கௌதமி ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இணைகிறாங்க, அஞ்சாவது முறையாக இணைகிறாங்க இவங்க ரெண்டு பேரும். 1992 வெளியே வருது அந்த படம். அந்த படமும் நல்ல வரவேற்பு பெறுது. அந்த படம் தான் வில்லுப்பாட்டுக்காரன். இதில் நடிகர் ராமராஜனுக்கு ஜோடியாக ராணி நடிச்சிருப்பாங்க, கூட ரிஷி இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் நல்லாவே போச்சு. அதே வருஷத்தில் மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கிறாங்க 1992, பொண்ணுக்கேத்த புருஷன். இதில் நடிகர் ராமராஜனுக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து ஓரளவுக்கு தாங்க போச்சு. அதுக்கப்புறம் 1997 அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க. 1997 வெளியே வந்த அந்த படம் தெம்மாங்கு பாட்டுக்காரன் அப்படின்ற படம். அதில் மணி இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அந்தளவுக்கு போலிங்க. இதுதான் கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த படம். மொத்தமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7 படம் தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோதாங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.